இப்பொழுது நாட்டு நடப்பை பற்றி எதுவும் தெரியவில்லை. தென் மாவட்டங்களில் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு. தண்ணீர் இன்று வரை வீட்டுக்களவு தண்ணீர் அது மட்டும் இல்லை. திருநெல்வேலி இந்த இடத்துல சலவை தொழிலாளர் வெளியிலே துவைத்து இஸ்திரி போட்டு கொடுக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 800 குடும்பங்கள் அங்க இருக்கு. இன்ன வரைக்கும் யாரும் போய் அங்கே அரசாங்கத்திலிருந்து பார்த்ததா செய்தியே இல்லை. அவங்களுடைய கவலை ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து துணி வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து போயிட்டு போட்ட துணியெல்லாம் வெள்ளத்தில் வச்சுட்டு சொல்கிறாங்க. அதே போல் ஆறுமுக நேரி ஆறுமுக நேரியில் வந்து கிட்டத்தட்ட 30,000 தொழிலாளர்கள் பாதிச்சிருக்காங்க. அதாவது அங்கே வந்து செங்கல் சூளைகள் அதிகம். அந்த இடத்துலையும் மக்கள் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அரசாங்கத்திலேருந்து யாரும் போயிட்டு வரலை. அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து விவசாயிகளும் பாதிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே சில இடங்களில் வந்து நல்ல விவசாயமும் நடக்கும். அதில் எல்லோரும் வந்து பொங்கலுக்காக அறுவடைக்கு தயாராக கிட்டத்தட்ட 2,000 குறையாமல் செய்யப்படுத்துறாங்க. அது எல்லாம் முழுதும் அந்த வாழை மரமே தண்ணி கிடைக்கும். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வந்து அரசாங்கம் வந்து கேட்டுக்கிறேன். அரசாங்கம் எதுக்கு எடுத்தாலும் பணம் அப்படின்னு நான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று பாருங்க. சென்னையில் கார் பந்தயம் நடக்கிறது துறை மந்திரி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, அரசாங்கத்திலேருந்து ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. சிஎம்டிஏ அவங்க ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. செலவுல ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நடக்கிற நிகழ்ச்சி அது. ரெண்டே நாள் தான் நடந்துட்டு சென்னையிலே ரொம்ப அழகான சாலை வசதி செஞ்சிருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடிமர சாலை அண்ணா சாலை சிவானந்தா காமராஜ் இந்த 4 சாலையும் சுற்றி வருவதற்கு 5 கிலோமீட்டர் ஏற்கனவே நல்லா இருக்கு அந்த ரோடு. கார் பந்தயம் நடத்தணும்னா ரோட இன்னும் போட்டிருக்கலாம். என்ன பண்றாங்க, போர்க்கால அடிப்படையில
ஏன்னா எல்லாருக்கும் கண்ணு முன்னே நடக்குது, எல்லாரும் போய் அந்த இடங்களையே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அங்கே வேலை வந்து என்ன செய்கிறாங்க, ப்ரீ காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, தனியாக வச்சு கலவையெல்லாம் சேர்த்து கம்பி கட்டி சுவர்களை எழுப்புவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து எழுப்பி ராட்சச ட்ரெயினை வச்சு தூக்கி ரோடு ஓரங்கள்ல எல்லாம் அடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இரும்புனால வந்து அவங்க எல்லா கேலரிக்கும் உட்கார்ந்து பார்ப்பதற்கு ரெண்டு பக்கமும் அமைக்கிறாங்க. இந்த வேலையை இவ்வளவு அதிகமா ரெண்டு நாள் நிகழ்ச்சிக்காக செய்யறாங்க. ஆனா அவங்க கிட்ட நான் கேட்கிறேன், 200 பணம் இல்லைன்னு சொல்றீங்க ஒரு பக்கம், 240 கோடி ரூபாயை போட்டு இந்த ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு மொத்தம் வந்து 6 மணி நேரம் தான் நிகழ்ச்சி நடக்கும், அதுக்கு உங்களால செலவு பண்றதுக்கு பணம் எங்க இருக்கு? இதனால மக்களுக்கு என்ன எல்லாத்தையும் ஆனா இந்த மாதிரி வேலைகள் அடிப்படையில் இந்த தண்ணியில் கிடக்குறாங்க, ஒரு வாரமாக இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இடுப்பளவு தண்ணி அதை எடுக்க வழி இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு எந்த வேலையை இவங்க போர்க்கால அடிப்படையில் செய்யணும்? மக்கள் பிரச்சனையில் இவங்க போர்க்கால அடிப்படையில் வேலைகளை செஞ்சாங்கன்னா எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு உங்கள் வீட்டு பையன் ஒன்று நடத்தணும்னு சொன்னால் இது என்ன, வீட்டில் விளையாடுற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வந்து கார் வாங்கி கொடு பொம்மை வாங்கி கொடு கிடையாது, இது அரசாங்கம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவு இடத்துக்கு வந்து 240 கோடி செலவு பண்ணுறீங்க. இது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, திரும்ப நம்ம சகஜமா எப்போதும் போற மாதிரி தான் நம்ம போறோம். இது இப்ப உள்ள பண நெருக்கடி அரசாங்கத்துக்கு இருக்கிற நிலைமையில இதை இந்த அரசாங்கம் செய்யலாமா, அதான் என்னோட கேள்வி. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, பணம் இல்லைங்கிறாங்க, 80 கோடி ரூபா போட்டு ஒரு பேனாவை கடல்ல உள்ளார வைக்க போறோங்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க முதல்ல மக்கள் பிரச்சனையை பார்க்கணும், அதுக்காக பணத்தை ஒதுக்கணும், அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இப்ப 800ல எடுத்துங்க, சென்னையில ஃபுல்லா வந்து ஆயில் எண்ணெய் கலந்துருக்கு, வீட்டுக்குள்ள எல்லாம் தார் அள்ளுற மாதிரி அள்ளி காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன தென் நிதி கொடுக்குறீங்க நீங்க? 7500 ரூபா கொடுக்குறோம், அதனால பாதிக்கப்பட்ட வீடு வந்து 6700, அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 7500 கொடுக்குறோம். 787 படகு அங்கே வந்து சேதம் அடைஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு படகுக்கு 10000 கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வும் காணணும் நம்ம செய்ய. அது மட்டும் இல்லாமல் இவங்க விளம்பரத்தை ஒன்றை மட்டுமே நம்பியிருக்காங்க. அதாவது விளம்பரத்தை கொடுத்துட்டு நான் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேர்தலில் என்ன சொன்னாங்க, இது கடன் வாங்கினவங்களுக்கு முழுசும் வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் செஞ்சாங்களா? செய்யலை. ஆனா இந்த மாதிரி 240 கோடியை போட்டு ரெண்டு நாள் கூத்துக்கு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 3 வருஷமா ஏழை பிள்ளைங்க படிக்கிற கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 11-12 படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு லேப்டாப்பு மடிக்கணின்னு கொடுக்கணும், அதை கொடுக்கல இந்த அரசாங்கம். ஏன்னா அதை நான் வந்து அவங்களால அவங்க தாய் தகவல் வாங்கி கொடுக்க வசதி இருக்காது. பையனும் அந்த பொண்ணும் காலேஜ் படிப்புக்கு போகிறதுக்கு முன்னே அவங்களுக்கு மடிக்கணினியை ஆப்ரேட் பண்ண செய்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அம்மா வந்து அந்த இதை கொடுத்தாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, கேட்டால் பணம் இல்லைங்குது, லேப்டாப்பை இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், லேப்டாப்பு கொடுக்கலாமா அல்லது வந்து
வேற எதுவும் கொடுக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால இந்த அரசாங்கம் விளம்பர அரசாங்கமா இருக்கு. சரி, அது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால், ஆவின் பால். நாங்கள் எங்கள் ஆட்சி நடந்தப்பெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது போய் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆவின் பால் கிடைக்கல அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லியிருப்பீங்களா? இல்லை, சகஜமாக எப்போ வேணாலும் போகலாம், வாங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை என்ன, அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து கோட்டைக்கு போயிட்டு வருவாங்க. வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உட்காந்து பேசுவோம். அப்போது அம்மா என்ன பண்ணாங்க, ஏழை பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 1,00,000 மாடுகளை வாங்கி கொடுக்கணும். அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அதை லோன் போட்டு அந்த பேங்கை கூப்பிட்டு பேச வச்சு அவங்களுக்கு ஒரு சப்சிடி, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பேரில் தமிழக அரசே கட்டிடும், மீதியை அவங்க லோனை அடைச்சிக்கணும், அந்த பால் கறந்து விற்று அடைச்சிப்பாங்க. அப்படி இருந்தது அதை நாங்கள் தொடர்ந்து சைக்கிள் மாதிரி செய்யணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நான் கண் கூட பார்த்தது, நாங்கள்லாம் பேசிக்கிட்டு செஞ்சது தான் அந்த திட்டங்கள் தான். அதனால் என்னாச்சு, நம்மளுக்கு உபரியாக பால் இருக்குது, அதை நாங்கள் பவுடர் பண்ணுவோம், அதை வந்து வெளி நாட்டுக்கும் விற்றுருக்கோம், வெளி ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வெண்ணெய், நெய், இந்த இதர பொருள்கள்லாம் நாங்கள் அதுலேருந்து நாங்கள் உருவாக்குவோம். ஆனால் அதுக்கு எங்கே பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் உள்ள குடும்பங்களை நீங்கள் வந்து ஒரு வெண்மை புரட்சிக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி செஞ்ச ஒரு அரசாங்கம் அம்மா தலைமையில் நடந்தப்ப நாங்கள் செஞ்சோம் அதை. ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடக்குது, கிட்டத்தட்ட 36-40 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு அம்மா இருந்தப்ப கொள்முதல் எங்களுக்கு. ஆனால் இப்போ அது இல்லை, இப்போ ஒரு 20 லட்சத்துலேருந்து 22 லட்சத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இவ்வளவு இடர்பாடு, இவ்வளவு வந்து குறைவு இருக்கும்போது, ஜனத்தொகையும் அதிகரிக்கும் போது அந்த பால் எப்படி இங்கே பத்தும், பால் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க, உடனே வெளி பிரைவேட்டு பால் உற்பத்தியாளர்கள், பால் வந்து விநியோகிக்கிற கம்பெனிகள், அவங்களோட பேசிக்கிறது, நீங்கள் ஒரு பாக்கெட் நீங்கள் எவ்வளோ வேணால் கொண்டாந்து விற்றுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுது. இது எங்கே இந்த தவறு நடக்குது அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டணும், உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் கிராம பெண்களுக்கு நீங்கள் அரசு அளவு அவங்க அளவு உதவி செஞ்சால் நம்மளுக்கு பால் உற்பத்தி பெருகும். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே செய்யலை, அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே இல்லை, யோசிக்காமல் இருந்துட்டு இன்னைக்கு வந்து குறைவாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பால் உற்பத்தி குறைவாக பண்ணுறீங்க, ஆனால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு நிர்வாகங்கிறத அது பர்மனண்ட்டு, அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு லாஸ் வரும். இது வந்து வேற யாரும் சொல்ல வேணாம், நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க. அதனால் இந்த அரசாங்கம் வந்து வெண்மை புரட்சிக்கு சும்மா மீட்டிங் போட்டு மேடைக்கு மேடை பேசுகிறத முதல்ல விட்டுட்டு மக்கள் பணிங் அப்படிங்கிறதுல இது எல்லாமே சேரும், இதெல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மக்கள், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசாங்கம் செஞ்சாகும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன், இவங்க போன வருஷம் என்ன சொன்னாங்க, போன வருடம் ஒரு அறிவிப்பு விட்டாங்க, நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்களா, நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னன்னு தெரியலை. அதாவது 400 யூனிட் வரை
அதாவது 200 யூனிட்டுக்கு மேலே போனால் வந்து ஒவ்வொரு வருடமும் 10% ஒரு யூனிட்டுக்கு விலை ஏற்றப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2027 வரை கடைபிடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது இந்த மாதத்துலேருந்து சத்தம் இல்லாமல் அந்த பில்லு உயரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 200 யூனிட்லேருந்து 400 யூனிட்டு உபயோகிக்கிற மக்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 1.50 ரூபா ஏறும். ஸோ இதே மாதிரி 1000 யூனிட் வரைக்கும் கொண்டு போகிறாங்க படிப்படியாக 10%. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளவு உபயோகிச்சிருக்கீங்களோ அதில் 10% நீங்கள் கூட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வந்து அரசாங்கம் யோசிக்கணும். அதுவும் இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த நேரத்தில் மக்கள்கிட்டேருந்தே பணத்தை வாங்கிறதுக்கே நிற்கிறீங்க, அதை முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கிறத நான் கேட்டேன். இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா, இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தால், அதாவது இலங்கை கதை தான் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வரும். அதை மக்களும் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க சொன்னது எதையுமே செய்யலை, எதையுமே போய் ஒரு தெளிவே இல்லை அவங்களுக்கு. நான் நேற்றுக்கு கூட அதை தான் சொன்னேன், அவங்களுக்கு தெளிவு இல்லை, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அதோட தன்மையை அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கலை. அதனால் அவங்க தன்னை திருத்திக்கிட்டு, ஏன்னா வாக்களிச்சிருக்க மக்களை வஞ்சிக்காதீங்க அப்படிங்கிறத நான் கேட்டேன். அதிமுகவில் வந்து அணிகளுக்கு இடையான அந்த பிளவு, அந்த கேப் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தானே மேடம் இருக்குது. ஓபிஎஸ் தனியாக இருக்காரு, எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க, அது சேர்க்க முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நிச்சயம் முடியும். திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து, அதாவது நான் சொல்கிறேங்க, திரும்ப நிச்சயம் முடியும். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அதுவும் மக்களுக்காக, எங்களுக்காக, மக்களுக்காக சொன்னது அதை நிறைவேற்றுகிற பொறுப்பு எங்களில் எத்தனை அணியாக பிரிஞ்சாலும் அவங்களுக்கும் இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். போன வருஷம் மே மாதம் சொல்லியிருந்தாரு, விரைவில் Thank you.